ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மொபைல் நம்பராக இருக்கட்டும் இலவசமாக மெசேஜ் அனுப்புறது எப்படி அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ள மொபைலுக்கு நம்ம இலவசமாக வந்து வாட்ஸ்அப் ஐஎம்ஓ அந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம மெசேஜ் அனுப்பிக்க முடியும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத மொபைலுக்கு எப்படி வந்து இலவசமாக மெசேஜ் அனுப்புறது எப்படி அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்குன்னு எந்த வித அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் எதுலையாக இருந்தாலும் சரி நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் மூலமாகவே இந்த இந்த வசதியை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் நான் சொல்லித்தர பொறுத்தவர்கள் வந்து சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரௌசராக இருக்கட்டும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிடுங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் சர்ச் போயிடுங்க கூகுள் சர்ச் போயிட்டு நூற்றி அறுபது பை டூர்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரீ மெசேஜ் அனுப்ப பெஸ்ட் அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வெப்சைட் கேட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பயன்படுத்தியிருக்கலாம் சில பேர் பயன்படுத்தாமல் இருக்கலாம் பயன்படுத்தாமல் வந்து தெரிஞ்சுக்குங்க நூற்றி அறுபது பை டூ க பை டூங்கிறது ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கும் சர்ச் பண்ணணும் க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணினா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒன்று கஷ்டமான விலையில் கிடையாது மேலே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நவு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது இது க்ளிக் பண்ணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய பேர் கேட்கும் அடுத்து வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து உங்களோடய மொபைல் நம்பரு மூணாவது வந்து இமெயில் அட்ரெஸ்ஸு விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம் இருந்தால் கொடுத்துக்கலாம் இல்லைனா தேவை கிடையாது என்ன இமெயில் அட்ரஸ்ஸு என்ட்ரு பண்ணிக்கலோ மறுபடியும் அதே இமெயில் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து மேலாக ஃபீமெயில் ஆகிறத செலக்ட் பண்ணணும் ஆனால் பெண்ணு பெண் ஆகுறதை செலக்ட் பண்ணணும் அடுத்து வந்து எந்த ஊரோ அந்த ஊரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அடுத்து வந்து என்ட்ரதி கோடுங்கிறதுல வந்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டாக அப்படியே என்ன எழுதிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் எழுதணும் அடுத்து வந்து ஐ அக்ரிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் மை ஃப்ரீ அக்கவுண்ட்ங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் போகும் அதாவது நீங்கள் என்னென்ன மொபைல் நம்பர் கொடுத்துருங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் போவும் அந்த கோடை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணினாலே போதும் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் அப்போயே உங்களுக்கு பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருவாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இப்படி தான் அதுக்கப்புறம் எப்படின்னா அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணணும் நூற்றி அறுபது பை டூ வெப்சைட்டுக்கு போய்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நேம் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணும் அப்பவே உங்கள்கிட்ட வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுத்தினாலே போதும் லாகின் ஆகிடும் அடுத்து வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் எஸ்எம்எஸ் இருக்கும் இடது பக்கத்தில் அந்த சென்ட் எஸ்எம்எஸ்கிறத க்ளிக் பண்ணும் க்ளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்கும் யாருக்கு வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அவரோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் உதாரணத்துக்கு வந்து நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது ஏசலோட கஸ்டமர் கேர் அடுத்து வந்து என்ன மெசேஜோ அந்த மெசேஜை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த சென்ட் நான் கிளிக் பண்ணினாலே போதும் அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும் ரொம்ப சிம்பிள் தான் ஒரே செகண்டில் வந்து மெசேஜ் அனுப்பிக்கலாம் இப்போ சென்ட் நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நம்பரை வந்து சேவ் பண்ணவான்னு கேட்கும் நீங்கள் வந்து மொபைலில் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருவோம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு வந்து நான் என்னோடய இப்போது உதாரணத்துக்கு வந்து நான் ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஒய்ஃபோன நம்பரு பிஒன் தான் கொடுக்குறேன் பாருங்கள் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு பொன்னாட்டின்னு சொல்லிட்டு காட்டுது அவங்களோட மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்பர் வந்து ஒரு ஒரு தடவை நம்ம டைப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களோட பேரை உடனே நீங்கள் செலக்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பிடலாம் அனுப்பிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இதில் வந்து கம்ப்யூட்டரில் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஜோக்ஸு கவிதை எல்லாம் வந்து இந்த சென்டர்லாம் உங்களுக்கு வலது பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து இருக்கும் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுறதா செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் ஒன்று ஒன்றே டைப் பண்ணி தான் பா அனுப்ப முடியும் நிறைய டெக்ஸ்ட் வந்து உதாரணத்துக்கு நூற்றி நாற்பது டெக்ஸ்ட் மட்டும் தான் அனுப்ப முடியும் அதுக்கு மேலே வந்து அனுப்ப முடியாது நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி ஏதாவது காப்பி பண்ணி காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த மாதிரி பண்ண முடியாது முக்கியமாக நீங்கள் என்ன வேணும்னோ அதை டைப் பண்ணி தான் அனுப்ப முடியும் ஓகேவா இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க மறக்காம நம்மளோட ஏ டு இசிட் ஆந்திரா டிப் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடியதை டவுன்லோட் பண்ணிங்க அது ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் வந்து அது பயன்படுது இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றா அதையும் மாற்றிக்கலாம் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய பேர் இருக்கும் அந்த பேரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்னு வரும் செட்டிங்கில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ஜெனரல்னு சொல்லிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அது என்னுடைய உ உங்களுடைய பழைய பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து அதில் என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து நியூ பாஸ்வேர்டில் வந்து புதுசாக உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேவா ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்